ஜெய்வி புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் வாழ்க. அம்பேத்கர் மக்கள் படையின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த முற்போக்கு கவிஞருமான அருமை சகோதரர் கவிஞர் கு தென்னவன் எழுதிய தூரிகை தொலைத்த ஓவியன் நூல் வெளியீட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தாத்தா தி பாசா தலைவர், தமிழ்நாடு திரைப்பட பாடல் ஆசிரியர் சங்க தலைவர் அருமை சகோதரர் கவிஞர் தமிழமுதன் அவர்களே, நூல் வெளியிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் போர்க்குரல் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்களே, நூலை வெளியிட்டு நூல் முதல் நூல் பெற்று அமர்ந்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் எழுத்தாளர் டாக்டர் சி வில்லப்பிரசாத் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை தலைவர் அருமை சகோதரர் கு செல்வ பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சுந்தரவல்லி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் ஆ இசை அவர்களே, கவிஞர் தென்னவன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த நூல் வெளிவர உதவி செய்த அருமை சகோதரி இருதயராஜ் அவர்களே, அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற எம் நித்யானந்தம் அவர்களே, அதற்கு மேலாக அவருடைய குடும்பத்திலிருந்து வருகை தந்த அவருடைய பாசமிகு அவங்க அக்கா அவர்களே, இன்னும் அவரோட குடும்பத்திலிருந்து வருகை தந்த அனைவருக்கும் சபையிலே நிரம்பியிருக்கிற அனைவருக்கும் ஜெய்வீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் தென்னவன் ஒரு காலம் மடமகளை போதிக்கின்ற மதங்களோடு என்றைக்குமே சேரமாட்டார், நீங்கள் தைரியமாக நம்பலாம் அவரை. ஏன் என்று சொன்னால், அம்பேத்கர் எனும் ஒரு சுவாச காற்றை சுவாசிக்கின்றவர் அவர், எந்த மடமகளின் பின்னாலும் செல்ல மாட்டார், அது நிச்சயம் உறுதி. அவருக்காக நான் கூறுகிறேன் இதை இங்கே. கவிஞர் அம்பேத்கர் ஓர் உயிர் எழுத்து என்ற ஒரு நூலில் வேற எழுதியிருக்கிறார். அந்த நூலில் முதல் வார்த்தையே ஒரு கவிதை சென்ற நூலில் அது. சாக்கு பையில் அமர்ந்ததனால் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்வார், ஐயா சாக்கு பையில் அமர்ந்ததனால் நாங்கள் தேக்கு மர நாற்காலியில் இன்று. ரொம்ப அருமையா எங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதை ஒரு சுவரட்டியாவே அடிச்சோம் நாங்கள். ஒரு ஐயா ஏப்ரல் 14 பிறந்த நாள் விழாவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அதை வந்து நாங்கள் ஒரு இதுவாகவே போஸ்டராகவே பெருசாக போட்டோம். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாளெல்லாம் உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு சாக்கு பையில் அமர்ந்து படித்ததினால்தான் இன்றைக்கு எண்ணற்ற பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் இன்றைக்கு அரசு வேலைகளில் பல்வேறு வேலைகளில் அமர்ந்திருக்கிறார் என்றால் ஐயா சாக்கு பையில் அமர்ந்ததனால்தான். அதை மறக்க முடியாத நிகழ்வு. இந்த தூரிகை தொலைத்த ஓவிய கவிதை புக்கு எனக்கு நேற்று நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். காலையில் உட்காந்து பார்த்து நாம் எது இதெல்லாம் நல்லா இருக்குது நோட் பண்ணிட்டு வந்து ரொம்ப பேசலான்ட்டு அம்மா சுந்தரவல்லி அவர்களும் இசை அவர்களும் புக்கவே வாங்க தேவையில்லை பொழுது இசை பண்றது. எல்லா கவிதையும் ஒருத்தர் ஒருத்தர் பேச சொல்லலாம், படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தா எல்லாம் காதல வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பொழுது. அதனால கொஞ்சம் குறைச்சிடுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நூல் கட்டாயம் அவசியம் வாங்கணும். ஏன்னு சொன்னா
இது மாதிரி ஒரு கவிஞர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறது எதுல இருக்குதுன்னா வெறுமை சிரிக்கிறதுல கை தட்டுறதுல இல்லை. அவர்கள் வெளியிட சொல்ல ஒரு ஒரு நூலை ஒவ்வொருத்தரும் வாங்குறதுல தான் இந்த கவிதை அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த நூல் நகரம். எல்லார் கையிலையும் போடும். தூரிகையை தொலைத்த ஓவியன் எப்படி கஷ்டப்படுவான்? ஒரு ஆள் நல்ல ஆர்டிஸ்ட்டு, இன்னைக்கு இருக்கிற ஜேபி பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சிங்களேன், அவர் கையிட்ட எதுவுமே கொடுக்காத போய் செவத்தை காட்டிட்டு வரேன் என்ன வரைவாரா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம் எல்லாம் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த இதுவை தான் இவர் கவிஞர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு இப்போ பிடித்த ஒரு சில விஷயத்தை இங்கே பேசிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். ரெண்டு பேர் மனுஷன், ரெண்டும் கெட்டானா நிறைய பேர் இருப்பான். யார் கையை பிடிச்சாலும் கூட போயிடுவான், அவனுக்குன்னு ஒரு சொல்லவே இருக்க மாட்டான். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. எரிப்பதா புதைப்பதா? பிணங்களுக்கு சரி, எரிக்கிறதா புதைக்கிறதா கேட்பாங்கல்ல. சாவு சாமான் வாங்க போனால் கடையில் பட்டக்காரா டாமக்காரான்னு கேட்பான். செத்துட்டு பேர் கூட அந்த சாவு நாட்டு மருந்து கடையில் போனால் சாவு பட்டக்காரா டாமக்காரா என்ன பட்டை போடுறவர நாம போகிற என்ன இவருக்கு தனி சாமா அவருக்கு தனி சாமா செத்துட்டா கூட. அதை வந்து இவர் எழுதுறாரு. எரிப்பதா புதைப்பதா? பிணங்களுக்கு சரி, பிணமாகி போன மனங்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறார் கவிஞர். அப்ப சில பேர் வந்து கோச்சக்கூடாது, வேற ஏதோ நாங்க வந்து எதை பேசினாலும் அரசியல் இருந்துதான் ஆகணும், நாங்க சும்மா வாடியே போயிட்டு இருக்கிறதுல. ஒரு இன்றைக்கு இந்த நாட்டு ஆண்டு கொண்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் தான், அதில் பெரும்பாலும் இந்துத்துவா உள்ள இருக்கிறது தான். அதில் ஒருத்தர் சைவமாக இருப்பார், எல்லாரும் அந்த நாட்டில் எல்லாம் இருப்பார். ஒரே குழப்பம் தான் அது. பாதி பேர் தக்காளி வரையும் கத்திரிக்காய் சாப்பிடும், பாதி பேர் மீன் இல்லாத சாப்பிட மாட்டான். இது அந்த சைடு, இது ஒரு பெரிய குழப்பம். இருந்தாலும் அந்த அவர்களை சொல்கிறார், புனித நீராடல். யார் ஐயர் உள்ள குளிக்க சொல்ல புனித நீராடல் உரசி விட்டு செல்கிறது குளத்து மீன்கள் அவரை. ஆமா, ஒரு சிவபாக்கியார் சித்தர் பாட்டு பாடுவார், மீன் இறைச்சி தின்றதில்லை அன்று மின்றும் வேதியர். சிவபாக்கியார் சித்தர் சொல்வார், மீன் இறைச்சி தின்றதில்லை அன்று மின்றும் வேதியர், மீன் இருக்கும் நீரிலே மூழ்கதும் குளிப்பதும் சொல்லி சிவபாக்கியார் சித்தர் அவங்கள வந்து ரொம்ப அப்புறம் அற்புதமா வந்து அம்பலப்பட்டு பாடுவார் அந்த விஷயத்தது. அப்புறம் பெண் குழந்தை நம்ம பார்த்துருல்ல, பிரசவம் ஆயிடுச்சு இவர் கவிஞருக்கு, இது 12வது 13வது பிரசரம். நாங்க என்னப்பா 60 100 பக்கம் எழுதிட்டாலும் அது ஒரு குழந்தைன்றீங்க. 10000 20000 50000 பக்கங்களுக்கு மேலே எழுதின அம்பேத்கருக்கு எத்தனி குழந்தை அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் இன்னொன்று சொல்கிறேன், பெண் குழந்தை குழந்தை பிரசவமாகி பிரசவத்துக்கு எத்தனை போய் விட்டா ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. பொண்ணோட வீட்டில் எப்படி நினைப்பாங்கன்னா, எது பிறந்தாலும் நல்லா இருக்கணும், பொண்ணு நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு குழந்தை இருக்கிறது கூட, குழந்தை இறப்பது கூட பெண் வீட்டார் கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் தான் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆம்பளை வீட்டில் என்ன நினச்சி இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் என்ன பிறகுறது ஆம்பளை புள்ளியாக பிறக்கணும் அப்படியே வேண்டிக்கிட்டு இருப்பான். ஏன் அங்கே அங்கே நின்று ஐயோ சொல்ல வர சொல்ல ஆம்பளை குழந்தைன்னு அவனுக்கு இருக்கும் மாதிரி உற்சாகம் ரொம்ப மோசமாக இருக்கும். மணமக்கள் வீட்டு ரொம்ப உற்சாகமாக இருப்பார். அங்கே ஆயாக்கள்லாம் 5 ரூபா ஆயாக்கள்லாம் 50 ரூபா 100 ரூபா தான் கொடுப்பாரு. பெண் குழந்தைன்னா கொஞ்சம் சலிச்சுக்குவாங்க. அந்த விஷயத்த அழகாக எழுதுறாரு. தெருநாய் பெற்ற 6 குட்டிகளில் 4 குட்டிகளை தூக்கி சென்றனர், மிச்சம் இருந்தது 2 2 பெண் குட்டிகள் தான். நாயை கூட விட்டு வைக்கல, 2 2 பொம்பளை நாயா இருந்து விட்டு போயிட்டாங்க, ஏன்னா அதுவும் வாசவாசம் குட்டி போட்டு. இந்த மாதிரி நிறைய நல்லா எழுதியிருக்கிறாரு, அருமையா இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா ஒரு பெரிய கதையை படிச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதோட ஒரு 2 வரியில ஒரு கவிதை வந்து சுருக்குன்னு மூளையில ஊசியில குத்துற மாதிரி இருக்கும். அந்த கெட்ட மாதிரியில் கத்தியால் வெட்டுற வெட்டு கூட தாங்கிடலாம், அது ஒரு பெரிய வெட்டு ரத்தம் வர போச்சு. இந்த ஊசியில் குத்த சொல்ல நீங்கள் பாருங்களேன், வெட்ட சொல்லலாம் கண்ணு திறந்துன்னு இருப்பாங்க, ரத்தம் கொடுக்க போக சொல்ல பாரு, சின்ன ஊசி தான் இப்படி திரும்புவாங்க எல்லாம் உள்ள உட்காந்திங்கன்னு. அந்த மாதிரி இருக்காதான். இனி சமூகத்தை சேட சொல்ல சொல்கிறார், அரசு எப்படி இருக்குது, நீ கூவி எழுப்ப வேண்டாம், இனி சேவலே நீ கூவிலாம் எழுப்ப தேவையில்ல, இருக்கவே இருக்கிறது கொசுக்கள் எங்களை எழுப்புறதுக்குன்னு சொல்லி எழுதும் ஒரு கவிதையில் சொல்கிறாரு. அதனால நல்லா இருக்குது. இருட்டு என்றால் தீக்கொலிச்சு தீக்குச்சி கொளுத்து என்றார் ஒரு ஒரு கவிதை. அப்படியே எழுதிட்டே வர சொல்ல அதில் அதில் உள்ளே இருக்கிறது தான் நாம் எடுத்து சொல்ல முடியும். கொஞ்சம் இருட்டு என்றால் தீக்குச்சி கொளுத்து. இப்போ இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு எதிராக என்ன செய்யணுமோ, ஒரு இருட்டுன்னா வெளிச்சம் தேவையில்லை,
அத மாதிரி வந்து என்ன அநீதி நடக்குது அதுக்கு எதிராக கிளந்து எழுதுதான் இந்த வார்த்தைலாம், இருட்டு என்றால் தீக்குச்சி கொளுத்து. அம்மா பேசிட்டாங்க, அந்த எல்லாரும் சொன்னாங்க அந்த இந்த கவிதை வந்து ரொம்ப மனசு பிடிச்சது. தாலிகள் அறுவடையில் டாஸ்மார்க் அமோக வியாபாரம், அது உண்மைதான், அது நடந்துட்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து மத்தாப்பு வெளிச்சத்தில் மகனோடு சிரிக்கிறாள், மறைக்கப்பட்டது சிவகாசியின் அழுகுரல். நம்மளாம் இன்னைக்கு தீபாவளி வந்துச்சுன்னா பட்டாசு வாங்கி கொளுத்துவோம் போவோம். அவங்களுக்கு ரெண்டு விதையான தொல்லை சிவகாசியில், ஒரு பக்கம் இங்கே சீன பட்டாசு வந்து தமிழ்நாட்டு தொழிலாளர்களை நாசம் பண்ணுது, இன்னொரு பக்கம் பட்டாசு செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க வீடு பயங்கர சுபிட்சமா இருக்குமானா இல்லை, அந்த தொழில் செய்யறவங்க வீடுலாம் நல்லா இருக்குமா, வசதி வாய்ப்பா இருப்பாங்களான்லாம் ரொம்ப இல்லை. ரெண்டாவது அவங்க வாழ்க்கை கூட உத்தரவும் கிடையாது, ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்படி ஆகும், 15 பேர் 20 பேர் மொத்தமாக காலி ஆவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பல்வேறு கவிதைகளை இங்கே அழகாக எழுதியிருக்கிறார் அருமை கவிஞர் தென்னவன் அவர்கள். நீங்களும் அதை வாங்கி படியுங்கள். அவர் மிக சிறந்த ஒரு பகுத்தறிவாதி, எந்த கடவுள்கிட்டையும் சமரசம் ஆக மாட்டார். அவர் நல்ல எழுத்தாளர், எங்கள் அமைப்பில் வந்து அருமையாக வேலை செஞ்சு கூட நல்ல ஆற்றல். நானும் கூட தப்பு பண்ணனா உடனே சொல்லிடுவார், ஏன்னா அது சரியில்லை நான் ஆகிடுவார் டக்குன்னு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முற்போக்கான மனிதர் அவர். அவரை நாம் பயன்படுத்துவோம், நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த நூலை வாங்கி அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜெய் பீம்.